இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம ஆண்டவர் ஒரு கிறிஸ்துனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாயாம் திரு அவை சியன்ன நகரத்தினுடைய புனித கேத்ரின் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே திருச்சபையில் இருக்கிற பெண் புனிதர்களில் மிக பிரபலமான அல்லது வணக்கத்துக்குரிய ஒரு இடத்தில் வைக்கப்பட்டு தான் இந்த சியேனா நகரத்தினுடைய புனித கேத்ரின் திருச்சபையினுடைய மறை வல்லுநர்களில் ஒருவராக இவர் பார்க்கப்படுகிறார் திருச்சபையினுடைய புனிதர்கள் வரலாறு அல்லது புனிதர்களுடைய பட்டியலை வாசிக்கிற பொழுது இந்த சியனா நகரத்தினுடைய புனித கேத்ரின் அவர்களுடைய பெயர் இன்றி அமையாததாக இடம்பெறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அண்மை இவர் பிறந்தது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு இத்தாலி தேசத்தில் இருக்கிற சியன்னா என்கிற ஒரு நகரத்தில்தான் தான் இவருடைய பெற்றோருக்கு இருபத்தி ஐந்தாவது குழந்தையாக இவர் பிறந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் கடைகுட்டியாக பிறந்த இவர் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விழுந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் தன்னுடைய ஐந்தாவது வயதிலேயே இறைவனுடைய காட்சியை வரமாக பெற்றவராகவும் ஏழாவது வயதுல இறைவனுக்கு தன்னுடைய கற்பை அர்ப்பணித்த ஒரு குழந்தையாகவும் வளர்ந்தார் என்றும் பதின் பருவத்திற்கு பிறகு இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு திருமண ஏற்பாடு செய்த நேரத்தில் தன்னைத்தானே ஒரு அறையில் பூட்டி அடைத்து கொண்டு உணவருந்தாமல் உண்ணா நோன்பிருந்து தனக்கு திருமணம் வேண்டாம் என்று தன்னுடைய பெற்றோரிடத்தில் அடம் பிடித்து புனிதத்துவத்தில் வளர்ந்தார் இந்த சியனா நகரத்தினுடைய புனித கேத்ரின் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அனுபவி புனித தோம்னிக் அவர்களுடைய மூன்றாவது துறவு சபையினுடைய ஒரு துறவியாக தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் சியனா நகரத்தினுடைய புனித கேத்தரின் அப்படி என்று சொன்னாலே காட்சி தியானத்திலும் ஆழ்நிலை தியானத்திலும் இறைவனை ஒவ்வொரு நாளும் தரிசித்தவர் இறைவனை தியானித்தவர் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்க முடியும் அதிக படிப்பறிவு இல்லாதவராக இருந்தாலும் வாய்வழியாக சொல்லி காட்சி தியானத்தை பற்றியும் ஆழ்நிலை தியானத்தைப் பற்றியும் பல புத்தகங்களையும் இவர் எழுதியிருக்கிறார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் கூட உணவருந்தாமல் பல மாதங்கள் நற்கரணையை மட்டுமே உட்கொண்டு உயிர் வாழ்ந்த ஒரு புனித என்றும் இவர் அறியப்படுகிறார் திருச்சேவியினுடைய வரலாற்றில் இறைவனுடைய ஐந்து காயங்களை பரிசாக பெற்ற முதல் புனித என்றும் இந்த சீனா நகரத்தினுடைய புனித கத்திரின் அவர்களை பற்றி நம்ம அறிகிறோம் இவர் அதிக படிப்பறிவில்லாதவர் சியனா நகரத்தை விட்டு அதிகம் வெளியே செல்லாதவர் என்று அறியப்பட்டாலும் திருத்தந்தைகளுக்கு ஆலோசனை வழங்கிய ஒரு புனிதையாகவும் அரசுகளுக்கிடையே குழப்பங்கள் நீடித்த நேரத்தில் அல்லது போர் மூண்ட நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒரு முதல் பெண்மணியாக இவர் திகழ்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் புண்ணிய பூமியான எருசலேமில் இருக்கிற ஆண்டவருடைய அந்த புனித தலங்களை பாதுகாப்பதில் மீட்டெடுப்பதில் இந்த சியன்னா நகரத்தினுடைய புனித கேத்ரின் அவர்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்ததையும் நாம் வரலாற்றில் உணர முடியும் அன்புமிக்கவர்களே இந்த சியனா நகரத்தினுடைய புனித காத்தரின் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பாடத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது என்ன பாடத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த புனிதையானவள் ஆழ்நிலை தியானத்திலும் காட்சி தியானத்திலும் அமைதியிலும் இறைவனை தரிசித்து இறைவனை முகமுகமாக தரிசிக்கிற பாக்கியத்தை வாழும் இந்த காலத்திலேயே அவர் பரிசாக பெற்றார் என்கிற உண்மையை உணர்த்துவதற்கு உங்களோடு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்புமிக்கவர்களை சமீபத்தில் ஒரு பங்கு மக்களுக்கு தியானம் கொடுப்பதற்காக நான் சென்றிருந்தேன் வழக்கமாக இந்த கத்தோலிக்க திருச்சி இப்பல்லாம் வந்து ஒரு ஆன்மீக எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது எல்லா பங்குகளிலுமே இந்த தியானங்கள் மற்றும் மறைவுரைகள் ஆராதனைகள் இப்போ அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது நான் சென்ற அந்த பங்குல வழக்கமாக வந்து இந்த நற்செய்தி அறிவிப்பு கூட்டம் ஆராதனைகள் கரவொலியோடும் உற்சாக பெருக்கோடும் கொண்டாடுகிற ஒரு வழக்கம் இருந்ததாக நான் உணர்ந்தேன் நான் சென்ற அந்த தியானத்தில் தொடக்கத்திலேயே மக்களிடத்தில் நான் சொன்னேன் வழக்கமாக உங்களுக்கு இந்த ஆராதனை பாடல்களை கைத்தட்டி பாடி அல்லையா என்று உறக்க சொல்லி இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி என்று சொல்லி நீங்கள் பழக்கப்பட்டிருப்பீர்கள் இன்றைக்கு கொஞ்சம் மாற்றாக இந்த ஆரவாரம் இல்லாமல் இந்த புகழ்ச்சி பாடல்கள் அதிகமாக இல்லாமல் உணர்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் இன்றைக்கு மட்டும் கொடுக்காமல் தயவுசெய்து என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படிப்பட்ட ஜப வழிபாடுகளுக்கு ஆராதனைகளுக்கும் நான் எதிரானவன் அல்ல மாறாக அவைகளும் நல்லதுதான் அப்படியாகிலும் நம்ம ஜெபிக்கலாம் அதே நேரத்தில் அமைதியிலும் புனித சியன்னா நகரத்தினுடைய காத்திரி மாலை போல அமைதியிலும் இறைவனை தியானிக்கலாம் மௌன மொழி கூட இறைவனுக்கு கேட்கும் அமைதியில் இறைவனை தியானிக்கிற பொழுது என்ன ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக சில பாடல்கள் பாடிய நேரத்தில் கரம் தட்டி கரவுளி எழுப்பி மகிழ்ச்சியோடு உறக்க பாட அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த நான் அமைதியில் நற்கருணை நாதரை வழிபட அமைதியில் பேச மௌனத்தில் அவரோடு உறவாட அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் அமைதியில் மெல்லிய இசையோடு கூடிய இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இறை வார்த்தையை அவர்களுக்கு மெதுவாக எடுத்து சொல்லி அந்த இறை வார்த்தை மெதுவா பெய்கிற மழையைப் போல அவர்கள் உள்ளத்தில் ஊடுருவி ஆண்டவரை உற்று நோக்கிய வண்ணம் ஆண்டவரிடத்தில் பேச அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் ஆண்டவர் அமைதியில் அவர்களிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதற்கு அவர்களுக்கு வழிவகை செய்து கொடுத்தேன் பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் அமைதியில் உறவாடுங்கள் மௌனத்தில் பேசுங்கள் நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேசுங்கள் கண்ணீர் விட்டு அழுங்கள் ஆண்டவரிடத்தில் வாய்விட்டு உங்கள் குறைகளைச் சொல்லுங்கள் அதே நேரத்தில் இந்த அமைதியில் இறைவன் உங்கள் குடும்பத்திற்கு என்ன செய்தியை தருகிறார் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கான தேவை அவருக்கு உணர்த்துங்கள் அமைதியில் உங்கள் குடும்ப சிக்கல்களுக்கான தீர்வை இறைவன் கொடுப்பார் அப்படி என்று அந்த ஒரு நாள் தியானத்தில் ஆராதனை நேரத்தில் அதுவும் குறிப்பாக நற்கருணை ஆராதனை நேரத்தில் மௌன நமது ஆண்டவர் இயேசுவை வழிபட ஆராதிக்க அவரோடு உறவாட நான் கற்றுக்கொடுத்தேன் கொடுத்தேன் அந்த தியானம் உடனே பலர் என்னிடத்தில் வந்து ஃபாதர் நாங்கள் வழக்கமாக ஆராதனைனாலே கைத்தட்டி ஆரவாரத்தோடு சப்தமாக பாடி டான்ஸ் ஆடி கடவுளை மகிமைப்படுத்துவது தோத்திரம் செய்வது மட்டும்தான் வழிபாடு ஆராதனை என்று நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் இதற்கும் மாற்றாக அமைதியிலும் இறைவனை நம்ம வழிபடலாம் மௌனத்திலும் இறைவனிடத்தில் நம்ம பேசலாம் அமைதியிலும் இறைவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்கலாம் அப்படி என்று அமைதியில் நற்கருணை ஆதரவோடு உறவாட கற்றுக் கொடுத்த உங்களுக்கு நன்றி ஃபாதர் என்று சொன்னார்கள் அன்பு மிக்கவர்களே இவ்வளவு சிரத்தையோடு அமைதியிலும் இறைவனை வழிபடலாம் அமைதியிலும் இறைவன் நம்மோடு உறவாடுவார் என்று சொல்வதற்கான காரணம் இன்றைய ஒரு காலகட்டத்தில் ஜெபம் என்றால் வழிபாடு என்றால் ஆறாவாரத்தோடு கத்தி ஆர்ப்பரிப்பது மட்டும்தான் ஜெபம் என்று நினைத்து கொண்டிருக்கிற என் அன்பு உறவுகளுக்கு இறைவனிடத்தில் சீனா நகரத்தினுடைய புனித கேத்ரின் அம்மாளை போல அமைதியில் ஆழ்நிலை தியானத்தில் காட்சி தியானத்தில் இறைவனோடு பேச கற்றுக்கொள்ள உங்களை இறைவன் தூண்டுவாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்